வணக்கம், வெல்கம் டு ஷானல் சமையல். இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மேங்கோ குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, கம்மியான பொருளை வச்சு வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அதில் நல்ல பழுத்த மாம்பழம் அரை கப்பு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் சுகர். சுகர் வந்து மாம்பழம் எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அதை பொறுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இல்லாட்டினாலும் நீங்கள் விட்டுடலாம். இப்போ இதை வந்து நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நான் 1/4 கப் அளவு க்ரீம் சேர்க்குறேன். இந்த க்ரீம் சேர்த்ததுக்கப்புறமா மிக்சியை வந்து ஸ்பீடாக ஓட விடாமல் பல்ஸ் மோடில் 2-3 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக கிடச்சிடும். இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்கள் எடுக்கிற மாம்பழம் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து நான் ஒரு 7-8 பிஸ்தா பருப்பை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், குல்ஃபி மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் மோல்டு இருக்கு இல்லையா, குட்டி குட்டி மோல்டு, அதில் போய் ஊற்றி வச்சுக்கலாம். நான் வந்து குட்டியாக இந்த குல்ஃபி பாட் இருக்கும் இல்லையா, அதில் தான் நான் இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டுலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அலுமினியம் ஃபாயில் சின்ன பீஸ் கட் பண்ணி அதை வந்து இந்த ரெண்டையும் கவர் பண்ணிடலாம். இதை வந்து ஃப்ரீசரில் மினிமம் ஒரு 6-8 மணி நேரம் வைக்கணும், அப்போ தான் இது நல்லா செட் ஆகும். இப்போ நான் ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு. இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மேலே பொடியாக நறுக்கின பிஸ்தா பருப்பு சேர்த்துடலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக குங்குமப்பூ ஒரு 2-3. அவ்வளோதான், ரொம்ப கலர்ஃபுல்லான ரொம்ப ரொம்ப சுவையான மேங்கோ குல்ஃபி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்ல க்ரீமியாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வீட்லேயே எந்த விதமான எசன்ஸ் கலர் எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் மேங்கோ ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து எந்த மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்ல பழமாக இருக்கிற மாம்பழமாக எடுத்துக்கோங்க. நல்ல இனிப்பாக இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை வந்து பாதியாக நறுக்கியிருக்கேன். நல்ல பழுத்த மாம்பழம்ன்றதுனால அதோட பழத்தை ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீல நீளமாக கோடு போட்டுட்டு அதே மாதிரி இப்படி க்ராஸாக போட்டுருங்க. தோல் நறுக்காமல் அந்த சதை பகுதி மட்டும் இந்த மாதிரி நறுக்கி இப்படி விரிச்சிங்கன்னா ஈஸியாக மாம்பழம் வந்து தோலை விட்டு ஈஸியாக எடுத்துடலாம், அதோடய ஃப்ளஷ் எல்லாத்தையுமே. இப்போ வந்து இந்த ஸ்பூனை வச்சு இப்படி நல்லா இப்படி ஸ்கூப் பண்ணி எடுத்திங்கனாலே கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடும். நல்ல பழமாக இருக்கிற மாம்பழத்தில் தான் இந்த மெத்தட் வந்து ஈஸியாக ஒர்க் ஆகும். இல்லை தோல் சீவ முடிஞ்சதுன்னா நீங்கள் தோல் சீவிட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் எனக்கு கிட்டத்தட்ட 1 கப் அளவு வந்திருக்கு, அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி, அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். மாம்பழம் நல்லா இனிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியான சுகர் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை வந்து இந்த ஐஸ் லாலி மோல்டு இருக்கு இல்லையா அதில் வந்து ஃபில் பண்ணிடலாம். எப்போவுமே இந்த மாதிரி மோல்டில் ஃபில் பண்ணும்போது ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் ஒரு 3/4 வாசி ஹைட்டுக்கு மட்டும் ஃபில் பண்ணிங்கன்னாதான் நம்ம அதை க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மோல்டு இல்லாட்டி நீங்கள் வீட்டில் உள்ள குட்டி குட்டி டம்ளரில் கூட இதை ஃபில் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இதை லேசாக வந்து இந்த டேபிள் மேலே வச்சு இப்படி லேசாக டேப் பண்ணிங்கன்னா அதில் இடையில இடையில் ஏதாவது காற்றுலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். இப்போ இதை ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இதை ஒரு 6-8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மோல்டை வந்து ஒரு 10-20 செகண்ட் தண்ணியில் காமிச்சிட்டு இப்படி வெளியில் எடுத்தோம்னா ஈஸியாக அந்த ஐஸ் வந்து எடுக்க வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வருதுன்னு.
ரொம்ப கம்மியான பொருளையே வச்சு எந்த விதமான எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸும் சேர்க்காமல் வீட்லேயே ரொம்ப சுவையான மேங்கோ ஐஸ் பண்ண முடியும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.